வெல்கம் டு ரைட்டேம் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் செகண்ட் சோசியல் சயின்ஸ் புக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது அழக நாள் அரசாங்கமும் வரிகளும், பேஜ் நம்பர் 184. அழக நாள் அரசாங்கமும் வரிகளும். இந்த வீடியோவில் புக் பேக் 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 5th ரூமில் இருந்து கீழ்கண்ட வினாக்களுக்கு குறுகிய விடியலி. அதில் ஃபஸ்ட்டு கொஷின் வரி வரியிருக்க, பேஜ் நம்பர் 185. ஃபஸ்ட் கொஷனுக்கான ஆன்சர் வரிகள் என்பது அதிலிருந்து இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஷனுக்கான ஆன்சர். செகண்ட் கொஷின் அரசுக்கு ஏன் வரி செலுத்த வேண்டும், பேஜ் நம்பர் 187. செகண்ட் கொஷனுக்கான ஆன்சர் இந்தியாவில் முதன் முதலாக அதிலிருந்து அந்த பேரமுடி வரைக்கும் செகண்ட் கொஷனுக்கான ஆன்சர். தேர்ட் கொஷின் வரி முறையின் வரி கொள்கைகளை எழுதுக, பேஜ் நம்பர் 187. தேர்ட் கொஷனுக்கான ஆன்சர் வருமான வரி 258 பக்கத்தில், நிறுவன வரி, சொத்து வரி, மறைமுக வரி, முத்திரைத்தாள் வரி, பொழுதுபோக்கு வரி, சுங்கத்தீர்வை அல்லது கலால் வரி. இது எல்லாம் தேர்ட் கொஷனுக்கான ஆன்சர். ஃபோர்த்து கொஷின் வரிகளின் வகைகள் யாவை, எடுத்துக்காட்டுடன் தருக, பேஜ் நம்பர் 187. ஃபோர்த்து கொஷனுக்கான ஆன்சர் நேர்முக வரி, அதிலிருந்து அந்த பெற முடிஞ்ச வரைக்கும் ஃபோர்த்து கொஷனுக்கான ஆன்சர். ஃபிஃப்த்து கொஷின் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி, சிறுகுறிப்பு வரிக, பேஜ் நம்பர் 189. ஃபிஃப்த்து கொஷனுக்கான ஆன்சர் பண்டங்கள் மற்றும் பணிகள் அதிலிருந்து வருகிறது, அது வரைக்கும் ஃபிஃப்த்து கொஷனுக்கான ஆன்சர். சிக்ஸ்த்து கொஷின் வளர்வீத வரி என்றால் என்ன, பேஜ் நம்பர் 159. சிக்ஸ்த்து கொஷனுக்கான ஆன்சர் வளர்வீத வரி அதிலிருந்து கணக்கிடப்படுகிறது, அது வரைக்கும் சிக்ஸ்த்து கொஷனுக்கான ஆன்சர். செவன்த்து கொஷின் கருப்பு பணம் என்பதன் பொருள் என்ன, பேஜ் நம்பர் 190. செவன்த்து கொஷனுக்கான ஆன்சர் கருப்பு பணம், ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த பேர முடிவு வரைக்கும் செவன்த்து கொஷனுக்கான ஆன்சர். எயித்து கொஷின் வரி ஏய்ப்பு என்றால் என்ன, பேஜ் நம்பர் 191. எயித்து கொஷனுக்கான ஆன்சர் வரி ஏய்ப்பு, அதிலிருந்து அந்த பேர முடிவு வரைக்கும் எயித்து கொஷனுக்கான ஆன்சர். நைன்த்து கொஷின் வரி ஏய்ப்பதற்கான சில காரணங்களை கூறு, பேஜ் நம்பர் 191. நைன்த்து கொஷனுக்கான ஆன்சர் கருப்பு பணத்தின் விளைவாக, அதிலிருந்து 192 பக்கத்தில் தலையிடுகிறது, அது வரைக்கும் நைன்த்து கொஷனுக்கான ஆன்சர். டென்த்து கொஷின் வரிக்கும் கட்டணத்திற்கும் உள்ள வேறுபாடு யாவை, பேஜ் நம்பர் 192. டென்த்து கொஷனுக்கான ஆன்சர் இதிலிருந்து அந்த பாக்ஸ் முடிகிற வரைக்கும் டென்த்து கொஷனுக்கான ஆன்சர். சிக்ஸ்த்து ரூம் லெட்டர் கீழ்கண்ட வினாக்களுக்கு விரிவான விடியலி, அதில் ஃபஸ்ட்டு கொஷின் பொருளாதார முன்னேற்ற கொள்கைகளின் அரசின் பங்கினை விவரி. ஃபர்ஸ்ட் கொஷனுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் கொஷின் சில நேர்முக மற்றும் மறைமுக வரிகளை விளக்குக, பேஜ் நம்பர் 187. செகண்ட் கொஷனுக்கான ஆன்சர் வருமான வரி, அதில் வருமான வரி இந்தியாவில் அதிலிருந்து 159 பக்கத்தில் இது வரைக்கும் கூடுதலாக விதிக்கப்படுகிறது, அது வரைக்கும் செகண்ட் கொஷனுக்கான ஆன்சர். தேர்ட் கொஷின் ஜிஎஸ்டியின் அமைப்பை எழுதுக, பேஜ் நம்பர் 189. தேர்ட் கொஷனுக்கான ஆன்சர் இதிலிருந்து அந்த பாக்ஸ் முடிகிற வரைக்கும் தேர்ட் கொஷனுக்கான ஆன்சர். ஃபோர்த்து கொஷின் கருப்பு பணம் என்றால் என்ன, அதற்கான காரணங்களை எழுதுக, பேஜ் நம்பர் 190. ஃபோர்த்து கொஷனுக்கான ஆன்சர் கருப்பு பணம், அதிலிருந்து 191 பக்கத்தில் அமைகிறது, அது வரைக்கும் ஃபோர்த்து கொஷனுக்கான ஆன்சர். ஃபிஃப்த்து கொஷின் பொருளாதார முன்னேற்றத்தில் வரி விதிப்பின் பங்கினை விளக்குக, பேஜ் நம்பர் 193. ஃபிஃப்த்து கொஷனுக்கான ஆன்சர் வளங்களை திரட்டுதல், அதிலிருந்து அந்த பேர முடிவுக்கு ஃபிஃப்த்து கொஷனுக்கான ஆன்சர். இந்த வீடியோவில் 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் என்னென்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.